Welcome to Suvaithu Magizhalam. நீங்க எங்க சேனலுக்கு புதுசா இருந்தா கீழ இருக்கிற red color subscribe பட்டனை click பண்ணி subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell iconயையும் click பண்ணுங்க. தொடர்ந்து எங்க சேனலுக்கு support பண்ணிட்டு இருங்க. வாங்க இப்ப கிச்சனுக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல chicken chukka ரொம்பவே சுவையான chicken chukka தான் செய்ய போறோம். வாங்க இப்ப எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அது செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. Chicken chukka செய்ய தேவையான பொருட்கள் நான் 300 கிராம் சிக்கனை மஞ்சள் போட்டு லைட்டா கிளறி ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி கொஞ்சமா புதினா கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு 1/2 lemon கொஞ்சமா கருவேப்பிலை தாளிக்க 1/2 ஸ்பூன் சோம்பு 1 ஸ்பூன் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் धनिया தூள் 1 ஸ்பூன் கரம் மசாலா உப்பு தேவைக்கு எண்ணெய் தேவையான அளவு வாங்க இப்ப எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இப்ப அடுப்பத்தை வச்சு ஒரு pan வச்சுக்கறேன் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்ப சோம்பு சேர்த்துக்கலாம் நம்ம மசாலாலாம் சேர்க்கிறதுனால பட்டை லவங்க வேண்டாம் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு மசாலா சேர்க்கிறதுனால பட்டை லவங்க சேர்க்கல இப்ப இது கூடவே கலந்து இப்ப வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்ப இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் லிஸ்ட்ல சொல்ல மறந்துட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப இது கூடவே நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இப்ப சிக்கன் கொஞ்சம் வதங்கி இருக்கு இது கூடவே நம்ம மசாலா ஐட்டலாம் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா மிளகாய் தூள் धनिया தூள் பெப்பர் தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்து கலக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் சிக்கன்ல இருந்து நிறைய தண்ணி வரும் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் இப்ப நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இப்ப ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் மீடியமா வச்சுக்கோங்க அடுப்ப இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம் லைட்டா தண்ணி இருக்கு பாருங்க இப்ப இது கூடவே நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்தி கிளறி விட்டு லைட்டா ஊத்திக்கோங்க ரொம்ப வேணாம் போதும் இந்த அளவுக்கு இப்ப கிளறி விட்டுட்டு இப்ப நம்ம இத லோ फ्लेம்ல வச்சு ஒரு 7 நிமிஷம் மூடி வச்சிரலாம் இப்ப 7 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்ப ஒரு கலர் கலரிங்கா இப்ப லைட்டா லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம் இது கூடவே புதினா கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு நம்ம பிளேட்க்கு மாத்திக்கலாம் மிகவும் சுவையான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் நாம் சந்திப்போம்